Hi friends, welcome to Sathana Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பேசுறேன். ஏனா அதுக்கும் ஏதாவது சொல்லிடுவீங்க. அதுக்காக தான் நான் அப்புறம் வந்துட்டு பேசுறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அக்காவின் சமையலில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. மேலே வந்துட்டு ஆஸ்பிரா சீட் போடுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் மாமா வந்துட்டு காலையில் அங்கே போயிடணுமா, கொத்தனார் இருக்கனால. அதனால் வந்துட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நானும் அங்கே போயிடுறேன். சரி, பிரியங்காக போனால் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப ஜாஸ்தி வேலையாகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை காலையிலேருந்து இங்கே சும்மா இருக்க நேரத்தில் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் என்ன வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு பொரியல் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, நான் உருளைக்கிழங்கு வந்து செய்கிறேன்னு சொல்லி சொல்ல திடீர்னு ஒரு மூடு வந்தனால நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு மணி நேரம், 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9 மணி ஆயிடுச்சு கரகட கரகடன்னு செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பி எல்லாம், ஏன்னா மாமா வந்துட்டு ஆஃபீஸ் போகணும் மீட்டிங்க்கு. எப்படியும் வாரத்தில் இப்போலாம் வந்து முன்னெல்லாம் ஜங்ஷனில் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு இங்கே நம்ம வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 10 ஸ்டாப் தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு மீட்டிங் வந்துடுது. அதனால் மாமா வந்து போயே ஆகணும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு அவங்க வந்து மீட்டிங் போகிறாங்க. அதனால தான் ரெடியாக கிளம்பியிருக்கார். நானும் கிளம்பியாச்சு. வாங்க, அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, பருப்பு தான் வந்து வேக வைக்கிறேன். முள்ளங்கி சாம்பாருக்காக சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து நைட்டு வரும்போதே எனக்கு வாழைப்பூ வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது அதுக்கப்புறமேட்டு வாழைப்பூ வந்து சின்ன வாழைப்பூன்றதுனால அது கூட வந்து முருங்கைக்கீரையும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கியும் பீன்ஸும் போட்டு சாம்பார் வச்சுருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பார் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பருப்பு வெந்துட்டுருக்கு. சரி, பருப்பு வேகும் போதே நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாழைப்பூ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து சட்டி வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையுமே கிள்ளி இதில் போட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயன்றதுனால சீக்கிரம் வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். என்னென்னா நான் வந்து இன்றைக்கி பருப்பு போட்டு செய்யலை, பருப்பு போடாமல் முருங்கைக்கீரை மட்டும் போட்டு செய்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பருப்பு போட்டு செய்யலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பூ வந்து பார்த்திங்கன்னா துவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா அந்த இந்த விசில் என்னை பேச விட மாட்டேங்குது. முட்டை வந்து சாப்பிட்டு பார்த்தா கசக்குச்சுன்னா வந்துட்டு பூ துவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ சாப்பிட்டு பார்த்தம்போது வந்து துவக்கலை, அதனால தான் நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்து வேக வைக்கிறோம். சில பேர் வந்துட்டு தனியாக வேக வச்சு போடுவாங்க, நான் வேக வச்சு போடலை. பருப்பு வெந்து இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா போட்டிருக்கேன். மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு லைட்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வாழைப்பூ வந்து கொதிய வச்சுருக்கேன். லைட்டாக வேணால் வேகணும் இல்லை, அதுக்காக தான் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அம்மா முருங்கைக்கீரையை வந்து அலசி வச்சாச்சு. 2 இந்த முள்ளங்கி தான் இருந்துச்சு. அது கூட வந்து கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு காயை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மசாலா கொஞ்சம் வெந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போயிட்டு காய் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுப்பு சும்மா போகக்கூடாதுல்ல. ஏன்னா மாமா வந்துட்டு மீட்டிங் போகிறதுனால சீக்கிரமாக போகணும். அப்போ தான் அங்கே போய் மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மார்னிங் லஞ்ச்
எப்படி அதுக்கும் சொல்லிடுவீங்க வேற, வாய் வளர்ச்சி. இப்போ இதை வந்து பீன்ஸையும் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு பீன்ஸ் முள்ளங்கி காய் சேர்த்தலாம். சேர்த்துட்டு லைட்டாக காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த முருங்கைக்கீரையும் இந்த பூவையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதில் தேங்காய் பூ துருவல் போட்டு இறக்குனா வாழைப்பூ பொரியல் ரெடி. பருப்பு வந்துருச்சுல, கடையாக லேட்டாகிடுச்சு. ஏன்னா சரி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் இதுக்கப்புறம் விட்டா வீணாக போயிடும், சரி சாம்பாருக்கு நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு இருந்தேன். வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு, சட்டி வச்சுருக்கேன். எதுக்காகனா உருளைக்கிழங்கு சைடில் அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பருப்பு கொஞ்சம் வந்துட்டு கடைஞ்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா முழிச்சு முழிச்சாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு பிடிக்காத அப்படி முழிச்சு முழிச்சாக இருந்துச்சுன்னா இந்த பருப்பை அதில் சேர்க்கலாம். வாழைப்பூ வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காய் போட்டு நல்லா சுருள சுருள கிண்டி இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கையோட டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் அவசரமாக எடுத்தேன், வேகமாக தண்ணி கொட்டிடுச்சு. ஏன்னா செய்ய செய்ய கொடுத்துட்டோம்னா பாத்திரம் மாமா விளக்கிடுவாங்க. பாவம் இன்னைக்கு நைட்டு வந்தது எல்லாத்தையும் மாமா தான் விளக்குறாங்க. நைட்டு சாப்பிட்டது இப்போ நான் சமைச்சு சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டேன்னா அதையும் மாமா தான் விளக்குனாங்க. இதுவும் விளக்கிட்டு இருக்காங்க, நீ கொண்டு வந்து போடு நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பார் வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு, காய் எல்லாமே வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கலான்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே தேங்காய் போடுவோம். நிறையா பேர் வந்து நீங்கள் தேங்காய் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து எப்போவுமே சாம்பாருக்கு எல்லாத்துக்கு தேங்காய் போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா சாம்பாருக்கு வந்து ஊற வச்சு போடணும். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அந்த இதெல்லாத்தையும் இதிலே போட்டு அரைச்சிட்டேன். இப்போது கடைசியாக நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்காக புளி தேங்காய் கரைசலோட ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சிச்சுன்னா நம்ம தாளித்து சாம்பாரை இறக்கிற வேண்டியதான். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து சாம்பாரை தாளிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போயிடுச்சு. சீரகம் கொஞ்சம் வந்து வாசம் வச்சுருக்கேன். கடைசியாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா காலையிலே நான் வந்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டேன். சரி, வேலை கடகடன்னு இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாயிரும். அதுக்காக வந்து கொஞ்சோண்டு வச்சுட்டேன் மீதி. அதை வந்துட்டு இப்போ லைட்டாக ஒரு சூட் பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், வேலை எனக்கு வந்து முடிஞ்சிருக்கு. பாவ மாமா காலையிலேருந்து அவங்க தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் போய் ஏதாவது கொஞ்சம் வேலை வச்சுருந்தாருன்னா நம்ம போய் அதை கண்டினியூ பண்ணலாம். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் தொடச்சி விட்டுறணும். பெருங்காயத்தை வந்து நான் கடைசியாக போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் குழம்பு. போட்டதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சிட்டோம்னா பெருங்காய வாசனையோட நல்லாயிருக்கும். அந்த சைடு உருளைக்கிழங்கு வந்து வந்துருச்சு. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லி மணி வந்துட்டு 9 ஆக போகுது. 8:55 ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி. ஆனால் அந்த இதுலேயும் வந்துட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி உரித்தது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். நான் குப்பைத்தொட்டி காலையில் அங்கிட்டு போய் வச்சிட்டேனால எடுக்க முடியல. அவ்வளோதான், இதை முடிச்சுட்டு பாவம் வாங்க மாமா வாயை வளருது காலையில். மாமா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பெருசாக பிடிக்காது, நான் பெருசாக சாப்பிடவும் மாட்டேன். எனக்கு வந்து பிரியங்காய் செய்கிற உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். ஆனால் நான் எப்படி செஞ்சாலும் இப்படி தான் வந்து ஆயிடுது. ஒருவேளை நான் பிடிச்சி கிண்டிகிட்டே இருக்கேன்னா என்னன்றது தெரியல. சத்துமாவு கஞ்சி நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் இதில்.
சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணி கட்டி வச்சிட்டேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சுடுது. இது ஃபுல்லாகவே வந்து சாம்பார் இருக்க சாம்பார் எல்லாத்தையுமே ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து கீரை, உருளைக்கிழங்கு, இது வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கும் கஞ்சி. இப்போ வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை போய் நானும் போய் விளக்க போகிறேன். அடுத்து வந்து மாமா வந்துட்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக கழுவி விட்டுட்டாங்க. கிளம்பியாச்சு, தழை மட்டும் சீவணும். மாமா இன்னும் கிளம்பாம இருக்காங்க. சரி, அந்த கேப்பில் குடிக்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு. சரி, அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம தயிர் கலந்து வச்சோம்னா சூடு குறைஞ்சி போயிருக்கும். அப்போ வந்து மாமா வந்து சாப்பாடு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அதனால் அந்த கேப்பில் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இடையில் வந்து டக்குன்னு பிரியங்கா கால் பண்ணிட்டான். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு, ஆவி பறக்குது. உங்களுக்கு தெரியுதா நினைக்கம்மா சொன்னனாலையா என்னன்னு தெரியல, கேமராவில் போட்டுருச்சு தொடச்சாச்சு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காக்காய்க்கு வந்து வச்சிடலாம். ஏன்னா கரெக்டாக வந்து அவங்களும் வந்து வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் சாப்பாடு போடுற நேரத்துக்கு. அதனால் சின்ன தட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ காக்காங்க எண்ணிக்கை கொஞ்சம் கூடிட்டதுனால கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கூட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தட்டை எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த தட்டும் பத்தலைன்னா வேறு தட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணலாம். ஏன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம குட்டிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா ரெடியாக படுத்துருக்காங்க. இவர் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அழுக்கா போகணுமா சட்டை. இதில் என்னென்னா இன்றைக்கி வந்து என்ன, நான் ரெடி ஆகிட்டு கிளம்பி உட்காந்துருக்கேன், சாதனா போய் என் செருப்பை தொடச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. பை டனி. நாங்கள் வேக வேகமாக வந்தாச்சு. வந்துட்டு வந்து பிரியங்கா ரெடியாக தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தா பிச்சை காட்டுறாரு. பாரு பிச்சை தோசையை காட்டுறாரு, இடையில கேப் இல்லாத. அது ஏன் தெரியல, அப்பையிலிருந்து ரஞ்சிதா மாமா பேர் சொன்னா மட்டும் வர தோசை கூட வராது. ஆமா, அதனால பிரியங்கா நான் கரெக்டா போன் பண்ணிட்டேன், நான் வரேன் பிரியங்கான்னு சொன்னதுனால அதனால அவளே தோசை ஊறி ஊத்திட்டு இருந்தா ரெடியா. இப்போ பிரியங்கா ஆடு தோசை, அப்புறம் வந்து சாதம் வந்து எனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கா. நான் வந்து அவளை கஷ்டப்படுத்த வேணாம் வேணாம்னு நினைச்சேன், ஆனா எனக்காக என்னமோ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்கா. என்னன்னு பாக்குறேன். சாப்பிட போறோம் மாமா, பாய் சொல்லிருமாமா.